இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்திரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பதை தமிழில் வந்து வெறி அழலை நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புத்தியை நம்மளோட சாந்தமாக வைக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த காலத்தில் நம்மளோட மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கோவப்படாத, கோவம் வருதுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடி அப்படின்னு. இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, கோவம் வந்துச்சுன்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் உருவாகுது, நம்ம உடம்பு வந்து அசிட்டிக்காக மாறுது அப்படின்னு. அப்போ பெரியவங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடி கோவம் அடங்கிரும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அசிட்டிக் தன்மையை உடனே குறைச்சிடலாம் அப்படின்றது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் கோவம் வந்தால், உங்கள் குழந்தைங்களுக்கு கோவம் வந்தால் அவங்களுக்கு நீங்கள் பழக்க வேண்டியது ஒரு கிளாஸ் தண்ணி குடி, அவ்வளோதான். அடுத்தது, இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது, மேனேஜ்மெண்ட் என்பது நம்ம வழி நடத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் என்பது கோபம் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய டென்ஷன், நம்மளுடைய எப்படி அதை சரியான நிர்வகிப்பு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோமா, பெண்களாக இருந்தால் அவங்க ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. பூமாதேவிக்கு அடுத்த பெயர் பெண்ணுன்னா பூமாதேவி அப்படிலாம் சொல்லுவோம், அவ்வளோ பொறுமையானவங்க அப்படின்னு. அப்போ அந்த பெண்களுக்கு கூடிய அந்த பொறுமை ஒரு எல்லைக்கு மேலே போய் இந்த கோபம் என்பது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் போகிற நிலைமை வந்து மெனோபாஸ் டைமில் ஏற்படுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்வர்கள் வேலை பழுவினால் பயங்கர வேலை, அந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு பலவிதமான கவலைகள், துயரங்கள், அதை போட்டு மனசை குழப்பி நம்மளை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போகிறோம், அதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா. ஆனால் அது புரியாமல் நம்ம போட்டு மனசை குழப்பியும் பொழுது, அதாவது என்ன தீர்வு அப்படின்றத யோசிக்காத பொழுது, நம்மளுக்கு தூக்கம் பற்றாக்குறை ஏற்படுகிறது, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கம் பற்றாமல் குறை வந்து இருந்து அது நாளடைவில் இன்சோமனியாவாக மாறிடும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கவலைகள், கஷ்டங்களை தவிர மாத்திரைகள் சாப்பிடுவது கூடயும் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைக்கு ஏற்படுத்தி விடக்கூடும். அது மட்டும் அல்லாமல் சில வாழ்க்கையின் துயரங்கள் கூடயும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு காரணங்களையும் பார்க்க போகிறோம். இன்னும் சிலருக்கு கேஸ்ட்ரிக் வரும். அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கீழ இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்னென்ன மாதிரி அதை சரிப்படுத்தலாம், அதற்காக மூலிகைகள் என்னென்ன, எப்படி நம்மளை சரிநிலைப்படுத்திக்கிறது அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதை அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.